எல்லாருக்கும் அன்பினேட்டரின் அன்பான வணக்கங்கள். அன்பினேட்டர் பாட்காஸ்ட்ல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு யங்ஸ்டர், ரொம்ப இன்ஸ்பைரிங் யங்ஸ்டர்னு சொல்லலாம். நான்லாம் வந்து இந்த அன்பினேட்டர் அப்படிலாம் தொடங்குறதுக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பைரர். அவரு வயசுல சின்னவர் தான், இருந்தாலும் வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்காரு. நாங்களாம் வந்து 2 வருஷம் சென்னையில வந்து 2 வருஷம் நாங்க சுத்தாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு இடங்களுக்கு நாங்க சுத்திருக்கோம். சென்னையில மட்டும் கிடையாது, ஹைதராபாத் அப்புறம் கேரளா, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து நாங்க போயிருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பிரதர் மனோஜ் வில்லியம். இவரோட ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா வந்து செம்ம வைரலா ஆச்சு. அதாவது வந்து இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து அவரோட சாங் வந்து கிறிஸ்டியன் காஸ்பல் சாங் வந்து பெரிய வைரல் லெவல் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட சேனல் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து கரண்ட்ல ஒரு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எந்த பாட்டு போட்டாலும் சரி, எந்த வீடியோஸ் போட்டாலும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவர் வந்து நம்மளோட வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்ல ஜாலியான ஒரு சேட்டா இந்த வீடியோ இருக்கும் போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனோஜ், தேங்க்யூ அன்பினேட்டர் சேனலுக்கு நன்றி. வெல்கம் வெல்கம் டு அன்பினேட்டர் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஃபார் வெல்கம் வெல்கம். எப்படி இருக்கு ஹைதராபாத்லாம், எப்படி இருக்கு? இருக்கு, கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. டேஞ்சரா இருக்கா? மனோஜ் வந்து ஹைதராபாத்ல இருந்தாலும் அவரு ஹிந்தி பேசுவாரு, தெலுங்கு அப்புறம் தமிழும் நல்லா பேசுவாரு. மனோஜோட அப்பா வந்து தமிழ், அதனால நல்லா தமிழ் பேசுவாரு. அதனால இப்ப வந்து அவர் கேட்டாரு இங்கிலீஷ்ல பேசணுமா அப்படின்னு, இல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்லயே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கிலீஷ்ல பேசணும்னாலும் பேசு, புரியும். சோ நம்ம போன இடத்துல வந்து முக்கியமான இடம்னா அது வந்து ஹைதராபாத்னு சொல்லலாம். ஹைதராபாத் அந்த கோல்கொண்டா, அது பத்தி கொஞ்சம் சொல்லு. ஆமா, கோல்கொண்டான்றது முகலோட ஒரு போர்ட். அது அங்க அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்மி கேம்ப் மாதிரியும் சொல்லலாம். ஆமா, மாதிரி ஒரு இடம் அது. அது என்னன்னா ஒரு ஹைட்டான இடத்துல இருக்கும். ஒரு கொண்டான்னா மலை, கோல்கொண்டான்னா அது ஒரு பெரிய மலை. அங்க கோல் அண்ணா அங்க ஷெப்பர்ட்ஸ் இருந்தாங்க, அந்த மலை மேல ஷெப்பர்ட்ஸ் ஷெப்பர்டிங் பண்ணிருந்தாங்க. அந்த இடத்துல ஹைதராபாத் நவாப் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு பாதுகாப்புக்காக அங்க ஒரு கேம்ப் மாதிரி கல்லிலேயே கட்டிருப்பாங்க. அது மொத்தமே நீங்க பாத்தீங்க, நீங்க வந்தீங்க பாத்தீங்க, போட்டோஸ் கூட இருக்கும். நீங்க மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்னு சொல்லலாம். நம்ம கூட வந்து சேர்ந்தவர் வந்து பிரதர் வாலிங், அவரும் வந்திருந்தாரு. அப்புறம் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, பைக் ஓட்டினாரு. ஆமா, ரேசர் மாதிரி. ஐயோ, என்ன அவர் ஓட்டினது பாத்தீங்கன்னா ரேசர் மாதிரியே ஓட்டின. அப்படி அவ்வளோ டிராபிக் இருந்தாலும் பூந்து பூந்து கூப்பிட்டு போயிட்டார். நம்ம சென்னையை விட அதிகமான டிராபிக் வந்து ஹைதராபாத்ல இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனோமே, அது என்ன, ஐக்கியா இல்ல? ஐக்கியா, ஐக்கியா, அது அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்விட்ஸோட கம்பெனி, லைக் ஸ்விட்ஸோட ஷாப்பிங் மால் இன் ஹைதராபாத். இட்ஸ் தி பிக்கெஸ்ட் ஷாப்பிங் மால் இன் ஹைதராபாத். ஹைதராபாத், அதுவும் சரி, சார்மினாரும் சரி, அந்த ஹைதராபாத் விசிட்டே வந்து மறக்க முடியாத ஒரு விசிட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் உனக்கு தான் தேங்க் பண்ணுவோம் அதுக்கு. ஏன்னா வந்து அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. நாங்களாம் எங்களையும் வந்து இன்வைட் பண்ணி அங்கே கூப்பிட்டு போனது வந்து மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அது அப்படின்னு சொல்லலாம். I am so happy and so privileged that you guys were with me the 3 days we had a good fun. Thank you, thank you. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேரளா போனோம். அந்த கேரளால எந்த இடம் பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த திருச்சூர் என்ற இடம் நல்லா பிடிச்சிருந்தது. எர்ணாகுளம் இடம் நல்லா பிடிச்சிருந்தது. கொச்சின், அதுல சென்னகாவுக்கு போயிருந்தோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது இல்ல? விசாரிச்சுனா எப்படி இருக்கும் அப்படியே பாத்துட்டோம். சினகாக் அப்படின்றது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. அதோட ஃபீல், அது வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜூவிஷ் டவுன் இல்ல? ஜூவிஷ் டவுன், ஜூவிஷ் டவுன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இதுக்கு போனோமே லூலு மால், அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். லூலு மால் வந்து அது சுத்தி பார்க்கவே ஒரு ஹாஃப் டே ஆகும் போல, அவ்வளவு பெரிய மால் அது. ஆனா கேரளால நாங்க மறக்க முடியாத ஒரு இது என்னன்னா, ட்ரெயினுக்காக நாங்க வெயிட் பண்ணதுதான். ஆமா, ஆல்மோஸ்ட் டே ஆயிடுச்சு இல்ல?
அதுக்காக மீட் பண்ணி நம்ம கனெக்டிங் ட்ரெயின் வேற மிஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸ், அது அந்த ட்ரெயின் ஜர்னி கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா, அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் சென்னையில, சென்னைன்னா நம்ம சுத்தாத இடம் இல்ல. ஆனா சென்னையில நம்ம சுத்துறத விட சாப்பிட்டதுதான் நிறைய நினைக்கிறேன். ஆக்சுவலா அத பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் பாலிங் பிரதர்ட்ட கூப்பிட்டு. பிரதர், நீங்க வந்து சென்னை ஃபுட்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லான்னு இருக்க, அவருக்கு சொல்லியிருக்காரு நாளைக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து மெயினா அவர்கிட்டதான் கேட்கணும் ஃபுட்ட பத்தி. இல்ல ஏன்னா அவரு சாப்பிட்டாத, அவர் வந்து வாலிங் பிரதர் வந்து புட்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து குறிப்பா வந்து பிரியாணி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முக்கியமானது சொல்ல மறந்துட்டேனே, ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத்ல அதாவது எவ்வளவோ பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் நான், ஆனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி தான் அது ஹைதராபாத் பிரியாணின்னு தான் சொல்றேன். அங்க சாப்பிட்ட பிரியாணி மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுல வந்து மெயினா சொல்லணும்னா என்ன சொல்லணும், அந்த போரம் பிரியாணி, அப்புறம் பாரடைஸ் பிரியாணி, அப்புறம் இன்னொன்னு சென்னையில. அப்புறம் பாண்டிச்சேரி போனோம் ஆரோவில், நல்லா இருந்தது. டைகர் வாலிங் பிரதர் அவங்க எல்லாம் வந்தாங்க. காலையில கிளம்பினோம், சாயங்காலம் வந்துட்டோம். அங்க நேரம் ஆரோவில் போனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. லைஃப்னா இதாண்டா, லைஃப் எப்படிதான் என்ஜாய் பண்ணுட்டா அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சென்னையில ஏதாவது நம்ம போன இடம், நம்ம நிறைய நேரம் ஹேங் அவுட் பண்ண இடம்னா இதுதான் டெக்கத்லான். டெக்கத்லான் வந்து ராமி மால் உள்ள இருக்கு. அங்க போனீங்கன்னா வந்து அந்த சேரு, அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வாங்கலாம். அது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் எல்லாமே வாங்கலாம். ஃப்ரீயா வந்து சைக்கிள்லாம் ஓட்டலாம், உள்ளேயே ஃப்ரீயா விளையாடலாம் டேபிள் டென்னிஸ். ஒரு ஈவினிங் போல போனீங்கன்னா, ஒரு 3-4 மணிக்கு போல போனீங்கன்னா 7-8 மணி வரைக்கும் அங்கேயே ஜாலியா சுத்திட்டு வரலாம். ஒரு 2 ஃப்ளோர் நம்ம போயிட்டு வரவே கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். அங்க வந்து ரொம்ப இந்த எக்ஸாம் டைமு அந்த மாதிரியான டைம்லாம் நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அங்கே தான் டெக்கத்லான் தான். ஸோ அதை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படி. ஸோ அதான் வந்து ரிலீஃப் பாட்டல். ஆமா, சென்னை போர்ட். சென்னை போர்ட், அது அதை பற்றி சொல்லு. அதாவது நாங்கள் என்ன பண்ணோம், சாட்டர்டே மார்னிங் கிளம்பி அந்த ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டோம். அவ்வளோ காலையில் நம்ம போய் ஃபிஷ் பிடிக்கலான்னா நம்மளுக்கு ஒரு ஃபிஷ்ஷும் கிடைக்கல, அதுதான் மேட். அதுக்காக என்ன பண்ணார்னா, வாலிங் பிரதர் வந்து அதுக்காக நெட்டு, மீனுக்கான சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சுட்டு மீன் பிடிக்கலான்னு போனா, அங்க வந்து N4 பீச், அங்க போனோம் திருவற்றியூர் N4 பீச். அங்க போனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. கண்டிப்பில் மீன் பிடிச்சது. ஆனா ஒரு மீன் கிடைக்காம நம்ம என்ன செஞ்சோம், போய் காஸ்ட்பேட் மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி திருப்பி வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டோம். அது நல்லா இருந்தது, அது வந்து மறக்க முடியாதது. இதெல்லாம் இது மாதிரி சொல்லிட்டே போலாம், ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால ஷார்ட்டா வந்து நம்ம அன்பினேட்டர் யூவர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னு சொல்லி. ரொம்ப நன்றி இதுக்கான, எங்க கூட இது இந்த சேனல்ல பேசுறது, இந்த பாட்காஸ்ட்ல கலந்து கொடுறது எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஒன்ஸ் அகேன். நான் எப்படி இந்த என்னோட சேனல்னா, அது ஜஸ்ட் ஃப்ளூக்ல தான் போச்சு. ஸோ அதை பத்தி நான் எதுவும் நான் ஒரு பப்ளிஷும் பண்ணல, ஒரு எதுவுமே செய்யல. கண்டிப்பா எனக்கு மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை போட்ட, அது மக்கள் அதை ஏத்துக்கொண்டாங்க. நானு ஃபைனல் இயர்ல, அதனால இப்ப வந்து சென்னைக்கு வந்தோடனே எங்க போகணும்னு உனக்கு ஐடியா இருக்கு? சென்னைக்கு வந்தோடனே காலேஜ்ல போய் என் ரூம்ல என் பெட் மேல படுக்கணும்னு இருக்கு. அதாவது மனோஜ் என்ன பண்ண, அப்படி
இந்த மாதிரி காலேஜ் ரீஓப்பன் ஆயிடும், ஸோ வந்து நான் பைக்கை வந்து இங்கே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சென்னையில விட்டு போன அப்படி. ஒரு இவ்வளோ நாள் பைக் வந்து அங்கேயே இருக்குல்ல, என் பைக்கு என்னாச்சோ அதுக்கு ஒண்ணுமே புரியல புரியல. அது எப்படி ஹாஸ்பிட்டல்ல காமிக்குமா? அது பத்திரமா தான் இருக்கும், நீங்களும் அங்க வந்து சேஃபா இருந்துக்கோங்க. சென்னை வந்து ஒரு ரெட் ஜோன், அதனால இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை. August 31st வரைக்கும் திருப்பி லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அது அப்படியே போவோம். அதனால இப்போதைக்கு ரீஓபன் இல்லை காலேஜ். ஸோ பைக்கு சேஃபா தான் இருக்கும், நீங்களும் சேஃபா இருந்துக்கணும். ஆனா உங்களுடைய சேனல் நான் பாக்குறேன், நிறைய நிறைய வீடியோ போடுறீங்க, நல்லா புது புது கண்டென்ட்டா எடுத்துன்னு வரீங்க, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எடுத்துன்னு வரீங்க. தேங்க் யூ. இன்னொன்னு என்னன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப ஒரு நாலேஜபிளா இருக்கு உங்க வீடியோஸ் பாக்க, எனக்கு ரொம்ப இதெல்லாம் சொல்லணும். கிரிட்டிக்கா சொன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். கிரிட்டிக்கா உங்களுக்கு போய் நான் சொல்ல முடியுமா? நீங்க கலக்குறீங்க, வீடியோ எடிட்டிங் எல்லாம் கலக்குறீங்க. இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட வச்சு நீங்க பண்றீங்கன்னா அது ரொம்ப கிரேட். எல்லாரும் எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணுவாங்க, பெருசு பெருசா பெரிய பெரிய இதுவா பண்ணுவாங்க. ஆனா அதை விட நம்ம கிட்ட இருக்கிற அந்த மினிமல், நீங்க அந்த தியாலஜி கூட ஒரு டெவலப் பண்ண போறீங்களா, மினிமல் மினிமல் டிட் ஐ ப்ரொனவுன்ஸ் இட் கரெக்ட் ஆர் மினிமலிஸ்டிக் தியாலஜி, அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கிற ரிசோர்ஸஸ வச்சு அதை பியூட்டிஃபுல்லா கொண்டு வரீங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இன்னும் இனிமேல் நல்லா பண்ணோன்ட்டு இன்னும் நிறைய கண்டென்ட்ஸோட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற கண்டென்ட்ஸோட வரணும்ட்டு நான். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் இல்லாம இது மாதிரிலாம் கமெண்ட்ஸ் கேக்குறப்ப இன்னும் வந்து நம்ம வந்து ஃபுல் எனர்ஜியோட நம்ம வந்து பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். இனி வர பாட்காஸ்ட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். தேங்க்யூ மனோஜ் ஃபார் ஜாயினிங் அஸ். பி சேஃப் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். Yeah, you, Anbinator viewers, you could have stay safe. Thank you. Thank you. Thank you, Manoj.